தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் கண்கள், நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வகையில் வசீகரமான சிரிப்பழகு என சிறப்பு வர்ணிப்பு காரணிகளை தன்னகத்தை உடையவர் ஜெமினி கணேசன், புஷ்பவல்லியின் செல்ல மகள். 12 வயதில் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமாகி தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வளர்ந்து வந்தாலும் ஹிந்தி திரை உலகின் சிகரத்தை தொட்டவர். எண்ணற்ற உயரிய விருதுகளை வென்றவர். நாடாளுமன்ற உறுப்பினராக பலம் வந்த சிறப்புக்குரியவர். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் வாழ்வின் சிறுவயது கசப்பான அனுபவங்களை கண்டு துவளாமல் தனக்கென்று ஒரு மன வலிமையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கை பயணத்தில் தோன்றிய துயர்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி வெற்றி கொடியை நாட்டியதுடன் திரை வாழ்வில் மட்டுமல்ல தனது வாழ்விலும் மாபெரும் சிறப்பை ஏற்படுத்தி கொண்ட திருமதி பானுரேகா அவர்கள் எங்கு பிறந்தார், வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, சந்தித்த சோதனைகள், வென்ற சாதனைகள், வாழ்க்கை போராட்டங்களை எதிர்கொண்ட விதம் உள்ளிட்ட எண்ணற்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1954 ஆண்டு அக்டோபர் 10 தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரில் ஜெமினி கணேசன் மற்றும் புஷ்பவல்லி ஆகியோருக்கு பிறந்த பாச மகள்தான் பானுரேகா எனும் இயற்பெயருடைய ரேகா ஆவார். இவருக்கு பாப்ஜி, ரமா, ராதா, தனலக்ஷ்மி மற்றும் சேஷகிரி எனும் சகோதர சகோதரிகள் பிறந்தவர்கள் ஆவர். ரேகாவின் தந்தை ஜெமினி கணேசன் பற்றி அதிகமாக விளக்க வேண்டியதில்லை. ஏனெனில் கலை உலகை ஒரு காலத்தில் கலக்கிய மாபெரும் முன்னணி நடிகர் மட்டுமல்ல, ரசிகர்களால் காதல் மன்னன் என போற்றப்பட்டவர். தாயார் புஷ்பவல்லியானவர் 1950 மற்றும் 60களில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரை உலகை தனது தேர்ந்த நடிப்பால் கவர்ந்து முத்திரை பதித்த மாபெரும் முன்னணி நடிகையாவார். இதன் பேரில் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தில் ஜெமினி கணேசனும் புஷ்பவல்லியும் பணிபுரிந்த வேளையில் ஏற்பட்ட நட்பானது காதல் வாழ்வில் இருவரும் பயணிக்க அச்சாரமிட்டது. இதன் அடிப்படையில் அன்பின் அடையாளமாக பிறந்த ரேகாவிற்கு தந்தை ஜெமினி கணேசனின் மூத்த மனைவி அலமேலு ஆனவர் பெரியன்னை ஆவார். இதன் பேரில் கமலா செல்வராஜ், ரேவதி, ஜெயலக்ஷ்மி மற்றும் நாராயணி ஆகியோர் ரேகாவிற்கு மூத்த சகோதரிகள் ஆவர். இதை போலவே சிறி அன்னை நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்களின் பிள்ளைகளான விஜய சாமுண்டீஸ்வரியும் சதீஷ்குமாரும் இளைய சகோதர சகோதரிகள் ஆவர். இவ்வாறு கலை மட்டுமல்ல பெரும் கல்வியும் உயர் பொறுப்புகளும் பின்புலமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்த பானுரேகாவின் சிறுவயது வாழ்க்கை வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்ததுதான் என்பதை மறுக்க இயலாது. தந்தை தாயாரின் காதல் வாழ்வில் பிறந்த ரேகாவிற்கு தனது தந்தையை அகமகிழ அப்பா என கூறி ஆற தழுவவும் அவருடைய பெரும் அரவணைப்பு இன்றி வளர்ந்தது காலத்தின் சூழலால் ஏற்பட்ட வேதனை என்ற போதிலும் மன வலிகளை தரும் வகையில் அமைந்ததுதான் வருத்தமாகும். ஏனெனில் சமூக அங்கீகாரமின்றி காதல் என்ற புரிந்துணர்வு அடிப்படையால் பெற்றோர் வாழ்ந்து வந்த நிலையில் சமூக வாழ்வில் பயணிக்கும் போதுதான் வாழ்வை பற்றி முற்றிலும் அறியாத சிறுமி ரேகாவிற்கு இதன் மூலம் தான் சந்தித்த நிகழ்வுகள் கசப்பான அனுபவங்களை தந்தது எனலாம். இவ்வேளையில் தந்தை ஜெமினி கணேசன் ஆனவர் நடிகையர் திலகம் சாவித்திரையை மனமுடித்து 3வது வாழ்வில் பயணித்த நிலையில் தனது தாயார் புஷ்பவல்லியுடன் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளால் பரஸ்பரம் பிரிந்த வேளையில் முற்றிலுமாக தந்தையின் அரவணைப்பின்றி போனார் ரேகா எனும் இளம் தளிர். இதன் பின்னர் சர்ச் பார்க் பள்ளியில் ரேகா படித்து வந்த நிலையிலும் பொது வெளியிடங்களில் தனது தந்தை ஜெமினி கணேசனை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்ட போதெல்லாம் வாய் நிறைய அப்பா என அழைத்து கொண்டு தந்தையை ஆற தழுவி அவருடைய அரவணைப்பு பெற மனம் துடித்த போதெல்லாம் வேறு வழியின்றி அவ்வுணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தாது வலிகளை மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு சிறு வயதிலேயே பெரியவருக்குரிய பக்குவத்தை ரேகா அடைந்தார் என்றே கூற வேண்டும். ஆனால் மனதளவில் ஏற்பட்ட அப்பக்குவமானது தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளவும் பெரிதளவில் நட்பு வட்டாரங்கள் இன்றியே வளர்ந்தார் பானுரேகா அவர்கள்.
இதனைத் தொடர்ந்து தாயார் புஷ்பவல்லிக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைவு, மலேயா மாமியார் என்ற திரைப்பட தயாரிப்பால் ஏற்பட்ட பொருளாதார நஷ்டங்கள், இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடிகள், தன்னுடைய சகோதர சகோதரிகளின் எதிர்காலம் ஆகியவற்றை 10 வயது எனும் மிகச்சிறிய வயதிலேயே மனதில் கொண்டவராக, பெரும் சுமையை சுமக்கும் சுமை தாங்கியாக தன்னை வடிவமைத்துக் கொண்டார் பானுரேகா அவர்கள். இதன் பேரில் தான் அறிந்த திரைத்துறை ஒன்றையே தனது குடும்பத்தின் வாழ்வாதார நிலையாக எண்ணிக்கொண்ட தாயார் புஷ்பவல்லி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் பெற்ற மனம், கை கொடுத்த தெய்வம் ஆகிய திரைப்படங்களில் தன்னுடன் இணைந்து நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரிடம் சென்று தனது மகள் பானுரேகாவிற்கு வாய்ப்புகளை பெற எண்ணினார். இதன் பேரில் அவர்களிடம் சென்று வாய்ப்புகளை கோரிய நிலையில் தெலுங்கு திரையுலகமானது பானுரேகாவை தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1966 பி என் ரெட்டி தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் அஞ்சலி தேவி, சந்திரமோகன், வாணிஸ்ரீ நடிப்பில் வெளியான ரங்குல ராட்னம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தாயார் புஷ்பவல்லியுடன் இணைந்து தியாகராஜு மகளாக தெலுங்கு திரையுலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ரேகா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் நாராயணா என்ற ஹிட் பாடலை அஞ்சலி தேவியுடன் பாடி நடனமாடி மனதை கவர்ந்திருப்பார் சிறுமி பானுரேகா அவர்கள். மாபெரும் வெற்றிகளையும் விருதுகளையும் வாங்கி குவித்த ரங்குல ராட்டனம் திரைப்படம் மூலம் தெலுங்கு ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்ற ரேகா அவர்கள் இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகத்தின் வியட்நாம் வீடு என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் மகளாக நடிக்கப் போகிறார் என்ற செய்தி பரபரப்பாக வெளியான நிலையில் அது வெறும் செய்தியாகவே மட்டுமின்றி மாறிப்போனதுடன் இன்று வரை ஒரு தமிழ் திரைப்படத்தில் கூட ரேகா அவர்கள் நடிக்காமல் போனது தமிழ் திரை உலகின் பேரிழப்பாகும். ஆம், ஒரு சிறந்த கலைஞரை தமிழ் திரை உலகம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இதை பற்றியெல்லாம் துளியளவும் வருந்தாத பானுரேகா அவர்களை கன்னட திரை உலகமும் தன்பால் வரவேற்றது. இதன் பேரில் 1969 கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரி நடிப்பில் வெளியான ஆப்ரேஷன் ஜாக்பாட் நல்லி சிஐடி 999 என்ற திரைப்படத்தில் அவரின் இணையாக மோனா என்ற கதையின் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று கன்னட திரை உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்தார் பானுரேகா அவர்கள். இவ்வாறு தெலுகு கன்னட மொழி திரைப்படங்களை அடுத்து ஹிந்தி திரை உலகமும் பானுரேகாவை வரவேற்று அவருடைய திரை வாழ்வில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்பதை மறுக்க இயலாது. இதன் அடிப்படையில் அஞ்சனா சஃபர் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகில் பானுரேகா கால்பதித்த நிலையில் சில பல காரணங்களால் மேற்கண்ட திரைப்படம் தாமதமாக, இதனையடுத்து 1970 நவீன் நடிப்பில் வெளியான சவன் பதோன் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகில் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தார் பானுரேகா அவர்கள். மேற்கண்ட திரைப்படம் பானுரேகாவிற்கு ஹிந்தி திரை உலகில் பெரும் ஏற்றத்தை பெற்றுத்தர உதவியது எனலாம். ஹிந்தி திரை உலகின் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்து முத்திரை பதித்த ரேகா அவர்கள் அமிதாப் பச்சனுடன் இணைந்து தோ அஞ்சானி, சில்சிலா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததை ரசிகர்களும் நன்கு வரவேற்றனர். இதன் பின்னர் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட நட்பானது காதலாக மலர்ந்த நிலையில் திரை உலகிற்கு விடை கொடுத்துவிட்டு இல்லற வாழ்வில் பயணிக்க ஆயத்தமாக இருந்த ரேகாவின் வாழ்வில் காலம் மீண்டும் தனது விளையாட்டை தொடங்கியதால் அந்த எண்ணமும் காணல் நீராகத்தான் போனது என அவ்வேளைய செய்திகள் பரபரப்பு காட்டின. சிறுவயது முதலே வேதனைகளை கடந்து வந்த பானுரேகா அவர்களுக்கு மேற்கண்ட காதல் கைகூடாமல் போனது ரசிகர்களுக்கு வருத்தமாகும். இதனைத் தொடர்ந்து 1990 டெல்லியைச் சேர்ந்த பிரபல தொழில் நிறுவனங்களின் அதிபர் முகேஷ் அகர்வாலை மனமுடித்தார் ரேகா அவர்கள். ஆனால் மேற்கண்ட திருமண பந்தமும் 1 வருடத்திற்குள் முற்று பெற்றுவிடும் என்பதை அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான். ஆம், கணவர் முகேஷ் அகர்வால் மரணித்துவிட இதனைத் தொடர்ந்து இல்லற வாழ்விற்கும் முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு யோகா தியானம் போன்ற மனதிற்கு புத்துணர்வு அளிக்கும் பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் உணவு பழக்க வழக்கத்தை சரியான வகையில் தேர்ந்தெடுத்து கொண்டு தான் உண்டு, தனது திரை வாழ்வு உண்டு என்று பயணித்தவரை தேடி அரசியல் வாழ்வும் நோக்கி வந்தது. இதன் அடிப்படையில் 2012 ராஜ்யசபா உறுப்பினரானார் ரேகா அவர்கள். அதிகப்படியாக புடவைகளில் அழகுற காட்சி தரும் பானுரேகா அவர்களுக்கு மதுரை மல்லி என்றால் அலாதி பிரியம் உடையவர் எனவும்,
அது மட்டுமின்றி சென்னை வந்தால் தனது சகோதரிகள் அனைவரையும் சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டவராகவே காணப்படுவார் எனவும், தனது மூத்த சகோதரி ரமா அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரையும் அவரது மகனையும் தனது அரவணைப்பில் வைத்து தாய் போல கவனித்துக் கொண்டார் எனவும் ரேகாவின் நலன் விரும்பிகள் தெரிவித்தனர். இவ்வாறு தனது சிறுவயது வாழ்வில் ஏற்பட்ட துயர்களை வென்று தேசிய விருதுகள், ஃபில்ம்ஃபேர் விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்று சாதனைகள் பல படைத்து இளமை பருவத்தில் தனது தந்தையாரால் அரவணைக்கப்பட்டு உலகமறிய பெரும் நட்சத்திர அந்தஸ்தை பெற்று உயர்வடைந்த திருமதி பானுரேகா அவர்கள் கலை உலகில் இன்னும் பல வெற்றிகளை பெற்று வளமிகுந்த நலமுடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற கலை உலக சிறப்பு நாயகியர்களான பானுரேகாவின் தாயார் புஷ்பவல்லியின் சகோதரி மகளும் பட்டிக்காடா பட்டணமா, ராஜநாகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்தவருமான சுபா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், உச்ச நடிகையாக 1950-60களில் வலம் வந்தவரும் ஜெமினி கணேசனுடன் காதல் வாழ்வில் பயணித்தவரும் பானுரேகாவின் தாயாருமான மறைந்த புஷ்பவல்லி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், திரை உலக குணச்சித்திர மற்றும் வில்லி கலைஞரும் மலையாள மனோரமா என போற்றப்பட்டவரும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டு மறைந்து போனவருமான சுகுமாரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட கலை புகழ் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற திரை உலக நட்சத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.